விமானங்கள் எவ்வளவு ஆச்சரியங்களையும் அதிசயங்களும் நிறைந்ததோ அதே அளவிற்கு ஆபத்துக்களும் நிறைந்தது. இன்று விமான பயணத்தின் போது பல மர்மமான சம்பவங்கள் நடக்கிறது. அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விமான ஓட்டுநரான அமிலியா என்ற பெண்ணை பத்தி தான். இவங்க அமெரிக்கா சேர்ந்த விமானி ஆவர். இவர் விமானங்களை ஓட்டுவதிலும் அதனை புத்தகமாக எழுதுவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். 1990களில் இவர் எழுதிய புத்தகமான 99 என்ற புத்தகம் அதிக அளவில் விற்பனையானது. மேலும் அட்லாண்டிக் பெருங்கடலை ஒரே ஆளாக விமானத்தை ஓட்டி கடந்த முதல் பெண்மணி என்ற பெருமையையும் பெற்றவர். இவர் கடந்த 1937 ஆண்டு விமான பயணத்தின் போது மாயமாகியுள்ளார். சிலர் இவர் விமான விபத்தில் இறந்திருக்கலாம் என்றும் ஒரு சிலர் ஜப்பான் ராணுவம் இந்த குழுவை கைது செய்து இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். அதன் பிறகு இவர் ஜப்பான் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும்படியான போட்டோ ஒன்று வெளியானது. சிலர் இது போலியான போட்டோ என்றும் கூறுகின்றனர். தற்போது அந்த போட்டோவை ஆய்வு செய்யும் பணி நடந்து வருகிறது. ஆக மொத்தத்தில் அமிலியா உண்மையில் என்ன ஆனார், அந்த விமான பயணத்தின் என்ன நடந்தது என்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி